ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேபா மேத்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அப்புறம் 4 எக்ஸசைஸ் 4.3 14th க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர் ஆர் 5 டீச்சர்ஸ் அண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ். அவுட் ஆஃப் தெம் அ கமிட்டி ஆஃப் 2 டீச்சர்ஸ் அண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டு பி ஃபார்ம்டு. ஸோ டோட்டல் 5 டீச்சர்ஸ், 2 டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 3 ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் This can be done. இது ஒரு க்வெஸ்சன், சரிங்களா? ஃபைன் த நம்பர் ஆஃப் வேஸ் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தனியாக ஒரு க்வெஸ்சன் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஃபர்தர் ஃபைண்ட் இன் ஹவு மெனி ஆஃப் தீஸ் கமிட்டீஸ் அ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். ஒரு டீச்சர் எப்போவுமே இருக்கணும், சரிங்களா? ரெண்டு டீச்சரில் ஒரு டீச்சர் அவங்களே சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க வந்து இருக்கணும்ன்ட்டு. செகண்ட் என்ன பாருங்கள், அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ மூணு க்வெஸ்சன் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு 5ல 2 20ல 3 கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் ஒரு டீச்சர் இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது, சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸோட எழுதினா டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 டீச்சர்ஸ். எவ்வளோ பேர் கமிட்டியில் இருக்கணும், செலக்ட் எவ்வளோ பேர் பண்ணணும் அப்படின்னா 2 டீச்சர். ஃபைவ்ல 2 டீச்சர் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் என்ன எழுதிடலாம்? நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 5C2. அடுத்தது ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் தனியாக ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோனா 20C3. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோ? ஃபஸ்ட்டு 5C2 × 20C3. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 5 × 4, 1 × 2 × 20 × 19 × 18, ஏன்னா C3 வரைக்கும் தான் இருக்குது, 3 டேர்ம் எடுத்தால் போதும். 1 × 2 × 3. இப்போ 2 × 2 = 4, 3 × 6 = 18, 5 × 2 = 10, அந்த 0 எழுதிக்கலாம். 9 × 6 = 54, 4 balance 5, 6 × 1 = 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1, 1, 4, இந்த 2 0 கிடைக்கும். இது வந்து ஜென்ரலாக க்வெஸ்சனில் கேட்டது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லேருந்து 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோம், 2 டீச்சர், 3 ஸ்டூடெண்ட். இப்போ 2 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட், அது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா, அ பர்டிகுலர் A particular teacher is included. So, இதுக்கு சொல்யூஷனில் டோட்டல் டீச்சர்ஸ் எவ்வளோ? 5. இதில் ஆல்ரெடி ஒருத்தவங்களை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னா டோட்டல்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 4 டீச்சர்ஸ் தான் நமக்கு டோட்டலாக எடுத்துக்கணும், சரியா? இப்போ செலக்ட் பண்ணுறது எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க? 2 பேர் செலக்ட் பண்ணோம், ஆனால் ஆல்ரெடி ஒருத்தருங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டீச்சர் தான் நம்ம இப்போது ஃபைனலாக செலக்ட் பண்ணோம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் எப்படி இருக்கும்? டோட்டலாக 4 டீச்சர்ஸ், அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். 4C1 வேல்யூ 4 வேஸ். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 20. நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 20C3 வேஸ். இப்போ டோட்டலாக கண்டுபிடிக்கலாம். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 4C1 × 4 × 20C3. ஸோ 4 × 20 × 19 × 18 / 1 × 2 × 3. 2 × 2 = 4, 3 × 6 = 18, 2 × 2 = 4, 0 × இது இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணோம், 1 × 1 = 4. அப்போ 16, 5, 4, 0.
4, 5, 6, 0 வேஸ் இருக்குது நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள். அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். அப்போ டீச்சர் பற்றி இங்கே வந்து எதுவுமே சொல்லலை இல்லையா? சொல்யூஷனில் டீச்சர் பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ டீச்சர் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, மொத்தம் 5 டீச்சர்லேருந்து 2 டீச்சர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 5C2 வேஸ். அடுத்தது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இந்த சம்மில் மெயின். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்க்ளூடட். அப்போ மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்க்ளூட் ஆயிட்டான்னா 19 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன் டோட்டல் இருப்பாங்க. புரியுதா? அடுத்தது நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவோம்? செலக்ட் பண்ணுறது 3 ஸ்டூடெண்ட். ஆனால் அதில் 3 ஸ்டூடெண்ட்டு. ஸோ இதில் எக்ஸ்க்ளூடட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 3 ஸ்டூடெண்ட் எடுக்கணும், டோட்டல்லேருந்து 1 ஸ்டூடெண்ட் எடுத்துட்டோம், பட் 3 ஸ்டூடெண்ட் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ டோட்டலாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக எத்தனை வேஸ் இருக்கும்? டோட்டல் 19. சி, 3 பேர் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் வேஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 5C2 × 19C3. 5C2னா 5 × 4 × 2 × 1 × 19C3. அப்போ 19 × 18 × 17 டிவைடட் பை 3 × 2 × 1. 2 9s are 3 3s are. அதுக்கப்புறம் 2 1s are 2 2s are. 5 2s are 10. இது மூணுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணணும். 19 × 17 9 7s are எவ்வளோ? 63. பேலன்ஸ் 6. 133 9 1. 3 12 3 23 × 3. 9 6 9 9 6 9. ஆல்ரெடி இன்ட்டு 10 இருக்கு. அப்போ 9 6 9 0 வேஸ். இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாருக்கும். ஈஸியான கால்குலேஷன்ஸ் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்ட் இந்த குவெஸ்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, 2 சப்டிவிஷன் மட்டும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மறந்துடுவோம். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதும் போது குவெஸ்டனை படித்து பாருங்கள். அதுதான் ரொம்பவே மெயின். நம்ம குவெஸ்டனை படிக்கலன்னா நம்ம அந்த சப்டிவிஷன் மட்டும் பார்த்துட்டு டோட்டல் எது கொடுத்துருக்கோம், எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கோம்னு மட்டும் சால்வ் பண்ணும்போது ஒரு சில குவெஸ்டின்ஸ் விடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நம்ம இருக்கணும். அண்ட் கால்குலேஷன் சைடில் செஞ்சு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில ஸ்கூல்ஸில் டைரெக்டாக இதெல்லாம் எழுதாமல் இதை எழுதிடுவாங்க, டைரெக்டாகவே இதை எழுதிடுவாங்க. ஸோ அது வந்து கேளுங்க, உங்கள் ஸ்கூலில் அது ஓகேனா இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஸ்டெப் எழுதினாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா புரிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எழுதிருங்க. டோட்டல் எவ்வளோ, எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.